ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மோட்டிச்சூர் லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், இன்றைக்கி 300 grams எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு. நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் எடுத்துக்கிறோம், இன்றைக்கி ரெட் கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 5-6 போல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடலைப்பருப்பை எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 times தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுட்டு 2 hours ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிட்டு போட்ட சைஸோடு நல்லா பெருசாகிட்டு. இப்போ இதை நல்லா மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு அதை நெக்ஸ்ட்டு நம்ம என்ன நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோன்னா, அதை அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப அரைக்கணுங்கிறது இல்லை, எப்படினாலும் நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டை அரைப்போம். அதனால் ரொம்ப அரைக்கணுங்கிறது தேவையில்லை. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறோம். நல்லா எல்லாத்தையும் இதே மாதிரி இருக்கிற கடலைப்பருப்பு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோக்குள்ளே இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பொரிக்காஞ்சட்டி எடுத்து வச்சிட்டேன், அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அந்த மாவை ஷேப் ரவுண்டாக தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது. எப்படினாலும் இருக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ எப்படினாலும் எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பு போடும் போது லோ ஃப்ளேம்லே இருக்கட்டு, அப்போ தான் நம்மளுக்கு உள்ளெல்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா வெளியே மட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருந்துட்டு உள்ளே வேகாது. நல்லா பொரிஞ்சு வரட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க, நல்லா எல்லோ கலரில் ஆகட்டு. இப்போ ஓரளவுக்கு வெந்துட்டு, ஸோ நான் எடுத்துக்கிறேன். எடுத்து ஆயில் நல்லா வடிகிற வரைக்கும் வச்சிட்றேன். இப்போ அதை வந்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா எண்ணெய்லாம் போயிடும். இப்போ அந்த இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அது வந்து ரொம்பலாம் கிரைண்ட் ஆகணுங்கிறது இல்லை, லைட்டாக கிரைண்ட் ஆனால் போதும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். பார்க்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி நல்லா இவ்வளோ இதுக்கு இருந்தால் போதும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கடையிலே சாப்பிட்ருப்போம். ஆரஞ்சு கலர் லட்டுனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லோ கலர் லட்டோட ஆரஞ்சு கலர் லட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 glass வாட்டர் எடுத்துக்கோங்க. எவ்வளோ கிளாஸ் வாட்டர் ஊற்றுறோமோ அவ்வளோ கிளாஸ் நம்ம வந்து சுகர் போடணும். நான் இன்றைக்கி 2 glass வாட்டர் ஊற்றுனதுனால நான் 2 glass சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வாசத்துக்காண்டி கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் ஃபுட் கலரும் போட்டுக்கோங்க. ஃபுட் கலர் எவ்வளோ தேவைப்படுமோ கலர் உங்களுக்கு அவ்வளோக்குள்ளே போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கிட்டு அது ஒரு கம்பி பதம் அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. கையில் எடுத்து லைட்டாக இது பண்ணி பார்த்தா ஒரு கம்பி மாதிரி வரும். இப்போ அந்த சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இப்போ அதை வந்து அந்த மாவுக்குள்ளே போட்டுக்கோங்க. லைட் லைட்டாக போட்டு கிண்டி பாருங்கள். இல்லை நிறையா ஊற்றிட்டோன்னா அது ரொம்ப தண்ணி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். பார்க்கே ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன பசங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கேன். இப்போ நான் கேஷ்யூ போடுறேன். நீங்கள் நெய் பிடிக்கும்னா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் யாருக்கும் நெய் அவ்வளோவோ பிடிக்காது, ஸோ நான் அதில் போடலை. இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து உருட்டிக்கலாம். வா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லட்டு. எனக்கு இப்போவுமே சாப்பிடணும் போல் இருக்குது.
இதை ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.